வணக்கம் அன்பு உறவுகளே, ஐபிசி தமிழ் தொலைக்காட்சியின் மீண்டும் ஒரு முரணு முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி. முரணும் முடிவும் என்ற இந்த நிகழ்ச்சி வார வாரம் வியாழக்கிழமைகளிலே இதே நேரம் உங்களை தேடி வருகின்றது. இது எமது பிரச்சனைகளை, எமது வாழ்வியலை, எமதுடைய வாழ்வினுடைய நோவுகளை, நோக்காடுகளை பேசி புரிந்து கொள்கின்ற அல்லது பேசி கணக்குறைப்பு செய்து கொள்வதான ஒரு முயற்சியை எடுக்கின்ற நிகழ்ச்சியாக தொடர்ச்சியாக நடந்து கொண்டு வருகின்றது. முரண் முடிவு நிகழ்ச்சியை பற்றி புதிதாக பார்க்கின்றவர்களுக்காக ஒரு மேலோட்டமான ஒரு சில விளக்கத்தை நான் குறித்து கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் உங்களையும் அழைத்து செல்லலாம் என்று நினைக்கின்றேன். நண்பர் உறவுகளே, வார வாரம் எங்களுடைய சமூக முரண்பாடுகளிலிருந்து, சமூக சிக்கல்களிலிருந்து ஒவ்வொரு பிரச்சனைகளாக இந்த களத்திலே நாங்கள் அலசுகின்றோம். பேசுவது சந்திர மண்டலத்திலே அல்லது ஏதோ ஒரு கோலத்திலே இருப்பவர்களுடைய பிரச்சனை அல்ல. எனதும் உங்களதுமான எங்களுடைய சமூகம் சார்ந்த சிக்கல்களை, முரண்பாடுகளை நாங்கள் பேசுகின்றோம். சில விடயங்கள் சிறிய பிரச்சனைகளாக இருக்கும், சில விடயங்கள் ஆழமான பெரிய பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் எல்லா சிக்கல்களுமே உடனடி தீர்வுக்கு உட்படுத்தப்பட முடியாத போது அல்லது உடனடியாக பேசி தீர்த்து கணக்குறைப்பு செய்ய முடியாத போது அது மிகப்பெரிய சமூக பிரச்சனையாக உருவகிக்கின்றது. என்பதனாலேயே வார வாரம் ஒவ்வொரு பிரச்சனைகளாக நாங்கள் அலசுகின்றோம். இங்கே எடுக்கப்படுகின்ற ஒவ்வொரு கருப்பொருள்களும், ஒவ்வொரு பிரச்சனைகளும் மேலோட்டமாக, மேலெழுந்த வாரியாக எங்களுடைய மனதிலே தோன்றி எடுக்கப்படுகின்ற பிரச்சனைகள் அல்ல என்பதனை அன்புறவுகள் நேயர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சமூகத்தின் பிரச்சனைகளை பேசுவது கத்தியின் மேல் நடப்பதைப் போல. எனவே இங்கு எடுத்து ஆளப்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகளும் பல நாட்களுக்கு முன்பே வாத பிரதிவாதம் செய்யப்பட்டு துறை சார்ந்த நிபுணர்களுடன், உளவியல் நிபுணர்களுடன் பேசி கலந்தாலோசித்து ஒரு முக்கியம் என்று கருதப்பட்ட பின்பு இந்த வானொலிகளிலே, தொலைக்காட்சியிலே எடுத்து வரப்படுகின்றது. எனவே ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு முன்னும் பின்னும் பல வீட்டுப்பாடம், ஹோம்ஒர்க் இருக்கின்றது இந்த நிகழ்ச்சி தொடர்பாக. எனவே எங்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசிக்கொள்வதிலே உங்களுக்கும் பாரிய பங்கு இருக்கின்றது. நாங்களும் நீங்களும் சேர்ந்து எமது வாழ்வெனும் தேரை வடமெடுக்க இந்த வார முரணும் முடிவு நிகழ்ச்சியோடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். நண்புறவுகளே, இந்த ஒவ்வொரு வாரம் நான் சொல்வதைப் போல இது ஒரு தனிமனித ஊர்வலம் அல்ல, ஒரு கூட்டு ஊர்வலம், குழும ஊர்வலம். என்னோட நினைந்து இன்றைய கருப்பொருளை வழிநடத்த கலையகத்துக்கு கருத்துரையாளர்களாகவும், விருந்தினர்களாகவும், கலைஞர்களாகவும், நடிகர்களாகவும் வந்திருக்கின்ற அன்புறவுகளை முதலிலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக அன்புடன் வரவேற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். இங்கே கலைஞர்களாக நடிவாக மீட்டு வந்திருக்கின்றார்கள் ஜெயந்தி, அடுத்து அனுஷன். இருவரும் பல கலை செயற்பாடுகளோடு சமூகத்திலே தங்களை இணைத்து கொண்டு செயற்பட்டு வருபவர்கள். கலைகள், இலக்கியங்கள் இன்னும் நுண்கலைகளோடு தங்களை இணைத்து கொண்டு செயற்பட்டு வருகின்ற இந்த கலைஞர்கள் இன்றைய கருப்பொருள் தொடர்பான ஒரு பாகமாடலை எங்களுக்கு மேற்கொள்ள இருக்கின்றார்கள். அடுத்து இங்கே விருந்தினர்கள் பக்கமாக குலசபாநாதன், அவரை பலருக்கு தெரிந்திருக்கும். அவர் ஒரு பல்துறை ஆளுமை உள்ள கலைஞராக, ஆளுமை உள்ளவராகவே நான் பார்க்கின்றேன். கல்வித்துறை சார்ந்தும், கலை இலக்கியத்துறை சார்ந்தும், இன்னும் அரசியல் ஆய்வியல் சார்ந்த விஷயங்களோடு தன்னை இரண்டர ஆழமாக கலந்து செயற்பட்டு கொண்டு வருகின்ற ஒரு இலக்கிய கர்த்தா அல்லது ஒரு சமூக விழிப்புணர்வு சார்ந்த மனிதர் என்று நாங்கள் அவரை விழித்து கொள்ளலாம். அடுத்து அஞ்சு ராம்தாஸ் இங்கே இருக்கிறார். அஞ்சுவும் ஒரு அடிப்படையிலே ஒரு கலைஞர். அதைவிட என்னென்று சொல்வது, மிக உற்சாகமான, மிக துணிச்சலான, நான் சில வேளைகளில் அஞ்சுவை கண்டு பாரதியார் கண்ட புதுமை பெண்ணோ என்று பார்க்கின்ற அளவுக்கு ஒரு பெண்களுக்குள்ளே மிகவும் துணிச்சலாக, ஆளுமை உள்ளவராக, குடும்பங்களை தகவமைத்து கொண்டு தங்களுடைய ஆற்றல்களோடு பாய்கின்ற வீச்சுள்ள பெண்களை நாங்கள் சந்தித்திருப்போமாக இருந்தால் அவர்கள் நிச்சயமாக அஞ்சு இருக்க வேண்டும். ஊடகத்துறை சார்ந்தும் பல பணிகளை தொடர்ச்சியாக செயற்பட்டு கொண்டு வருகின்றார். அடுத்து பிரணவன் ஒரு அடிப்படையிலே கலைஞர். அடுத்தது இளைய சமுதாயத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவோராக இன்றைய நிகழ்ச்சிக்கு இங்கே வந்திருக்கின்றார். இளையவர்கள் எப்பொழுதும் இனிமையானவர்கள், இளையவர்கள் எப்பொழுதும் முக்கியமானவர்கள். எங்களுடைய வாழ்வினுடைய பிரச்சனைகளை பேசுகின்ற பொழுது நாளைய எங்களுடைய வாழ்வு இவர்கள் தான். எனவே பிரணவன் அடிப்படையிலே அவரும் கலை உள்ளம் கொண்டவர், பல நுண்கலைகளோடு தன்னை இணைத்து கொண்டு அரங்கேற்றங்கள் எல்லாம் செய்திருக்கின்றார். எனவே இவருடைய இந்த மூன்று பேருடைய இந்த கருத்துரைகளும் இன்றைய நிகழ்ச்சியை அழகுபடுத்தும் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது நாங்கள்
இந்த வார முரணு முடிவு நிகழ்ச்சியிலே என்ன கருப்பொருளை நாங்கள் எடுத்தாள இருக்கின்றோம் என்பதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் என்று எனக்கு தெரியும். நானும் தான் ஆவலோடு எதிர்பார்க்கின்றேன். கருத்துறையாளர்களும் ஆவலோடு அதை எதிர்பார்க்கின்றார்கள். இப்பொழுது உடனடியாக இந்த வார முரணும் முடிவு நிகழ்ச்சியினுடைய பாடுபொருள் என்ன என்பதை நடிப்பாகத்திற்குள்ளாக நாங்கள் பார்ப்போம். மாதன், இங்க என்ன நடக்குது? உம்மட பாட்டில் ஸ்கூலுக்கு போறீர் வாரீர், உம்மட பாட்டில போட்டு சாப்பிடுறீர், ரூமா பொட்டி போட்டு ரூமுக்குள்ள இருக்கிறீர். என்ன பிரச்சனை உமாக்கு? நல்லது நேர்களே, பார்த்தோம். இது ஒரு முக்கியமான பிரச்சனை என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் அன்புறவுகளே. அதனால் தான் இன்றைய வாரம் இந்த எடுத்தாளுகைக்குரிய ஒரு கருப்பொருளாக இந்த விடயத்தை எடுத்து வந்திருக்கின்றோம். குறிப்பாக இந்த பருவ வயதை, பதின்ம வயதை அடைகின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் இந்த பதின்ம வயது இளைஞர் யுவதிகளுக்கும் இடையிலே ஒரு மௌன மதில் ஒன்று வீடுகளுக்குள்ளே கட்டியெழுப்பப்படுவதை பல பெற்றோர்கள் விசனத்துடன் பேசியிருக்கின்றார்கள். பல இளைஞர்கள் கூட இது பற்றி பேசியிருக்கின்றார்கள். ஒரு நீண்ட மௌனம், ஒரு பேசாதிருத்தல் என்ற விடயம் வீட்டுக்குள்ளே, குடும்பச் சூழலுக்குள்ளே இந்த பதின்ம வயதை அடைகின்ற பொழுது பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இடையிலே வருகின்றது. இதில் யாரிடம் என்ன பிரச்சனை இருக்கின்றது, யாருக்கு என்ன பிரச்சனை, இதனுடைய காரண காரியங்கள் என்ன என்பதை இன்றைய பாடுபொருள் கூடாக நேர்கள் நீங்களும் அலசப் போகின்றீர்கள், கருத்துறையாளர்களும் அலசப் போகின்றார்கள். ஆனால் இது எல்லோருடைய வீட்டிலும் அவர்களுடைய குழந்தைகள் பதின்ம வயதை அடைகின்ற பொழுது ஒரு நீண்ட ஆழமான தூரமான மௌன மதில் ஒன்று இயல்பாக எழும்புகின்றது. அந்த மௌன மதிலுக்குரிய பின்னணி என்ன? இந்த மதில்களை தகர்க்க வேண்டும். இல்லை என்றால் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுக்குமான உறவு ஒரு நண்பர்களைப் போல் இருக்க முடியாத ஒரு ஆபத்தான சூழல் இருக்கின்றது. அந்த சூழல் எதிர்கால சமுதாயத்துக்கு மிக முக்கியமான ஒரு ஆபத்தை தரும். ஏனென்றால் நாங்கள் எங்களுடைய பிள்ளைகள் மீது அபரிமிதமான நம்பிக்கை வைத்திருக்கின்றோம். எங்களுடைய அடையாளங்களை, எங்களுடைய கலாச்சாரங்களை, எங்களுடைய பண்பாடுகளை, ஏன் எங்களுடைய அரசியலை கூட நகர்த்தப் போகின்றவர்கள் இந்த பிள்ளைகள் என்று சொன்னால் இந்த மௌன மதில் அதற்கு ஒரு தடையாக இருக்கப் போகின்றது. அந்த மதில்களின் மீது நின்று நாங்கள் எப்படியாக முகச்சவரம் செய்து கொள்ளலாம்? அந்த மதில்களின் மீது கட்டுடைத்துக் கொண்டு இந்த குழந்தைகளை வா என்று நாங்கள் அழைப்பது, அல்லது அவர்கள் எங்களுடைய பெற்றோர்களை அன்பாக அணைத்துக் கொள்வதற்குரிய உபாயங்கள் என்ன என்பதை இன்று நாங்கள் பேசப் போகின்றோம். யாரிடம் பிரச்சனை இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியாது. எனவே இவர்களுடைய பாத்திரங்கள் தொடர்பான ஆளாகலங்களை நாங்கள் பேசுகின்ற பொழுது நேர்களை நீங்களும் புரிந்து கொள்வீர்கள், கருத்துறையாளர்களும் புரிந்து கொள்வார்கள், ஏன் நானும் புரிந்து கொள்வேன். அழைப்பில் காட்டப்படுகின்ற இலக்கம் உங்களுக்கானவை. இவர்களுடைய ஆளாகலங்களை புரிந்து கொண்ட பின்பு நீங்களும் அழைப்பில் வாருங்கள். ஒவ்வொருவர் வீட்டிலும் ஒவ்வொரு குழந்தை இருந்தது, ஒவ்வொருவர் வீட்டிலும் அந்த குழந்தை இளைஞனானது, ஒவ்வொருவர் வீட்டிலும் இந்த மதில்கள் எழுப்பப்பட்டிருக்கலாம், அல்லது வளர்க்கப்பட்டிருக்கலாம், இல்லாத இருந்திருக்கலாம் நீங்கள் காட்டிய உபாயங்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது நாங்கள் உங்களுடைய பிரச்சனையை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேசணும். அனுஷன் வாங்கும். அனுஷன், நாங்கள் இது உண்மையாக அனுஷன் உங்களுக்கும் அம்மாவுக்கும் உள்ள பிரச்சனை இல்லை, நீங்கள் ஒரு பிரதிநிதியாக இருந்து நடிச்சு காட்டியிருக்கிறீங்க. அதை நீங்கள் உங்களுக்கு விளங்குது தானே? அப்போ அந்த இளைஞனுக்கு ஒரு பேர் வைப்போம், ஆனால் நீங்கள் மதன் என்று காய்ச்சிருந்தோடையால் நான் நினைக்கி
மதன், உங்களுக்கு எத்தனை வயசு? 16 வயசு. 16. எத்தனை சகோதரங்கள் உங்களுக்கு? 2, ஒரு அண்ணா ஒரு தங்கச்சி. ஒரு தங்கச்சி, சரி. நீங்கள் எந்த எங்க படி என்ன படிக்கிறீங்க? வீட்டுமா ஹை ஸ்கூல்ல படிக்கிறேன், 11 நம்பர். சரி, இப்போ நீங்கள் இப்போ உங்களோட பிரச்சனையை பார்க்கக்குள்ளே என்னென்றால், நீங்கள் உங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, நீங்கள் அதை அம்மாவோட பகிர்ந்து கொள்கிறீங்க, இல்லை உங்களோட சந்தோஷங்களை கூட நீங்கள் பகிர்ந்து கொள்கிறீங்க, வீட்டு சூழலுக்குள்ள வந்தோன்னு ஒரு ஹாய் சொல்லிட்டு அறைக்குள்ளே போகிறீங்களா? அப்படியா? ஓ, ஏன் ஏன் உங்களுக்கு என்ன விருப்பம் இல்லையா வீட்டில் கதைக்க? ஸ்கூல் முடிஞ்சிட்டு வீட்டை வந்தால் அவங்க அவங்களோட வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, நாங்கள் போய் கதை கேட்க ஓம் ஓம்னு சொல்லி ட்ரை பண்ணியிருக்கீங்களா? என்ன கதைச்சிருக்கீங்க? இப்படி ஸ்கூலில் நல்ல கிரேஸ் எடுத்துகிட்டு வந்தால் அவங்க சொல்ல போயிருக்க, இல்லை அப்படியே ஓம் ஓம் ஓம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ கதைக்கிறதுக்கு ஆரம்பம் வந்த அப்படின்ட்டு இல்லை, கண்டினியூ பண்ணுறதுக்குரிய ஒரு ஃபீட்பேக் அவைலட்டிருந்து வர்றதில்லை.
சரி, வேற வேற என்ன பிரச்சனை அவைலபிலிட்டி இருக்கு? இப்போ அவங்க உங்களோட கதைக்காதால நீங்கள் ஒதுங்கி போறீங்க அப்படியா? ஓ, ஏன் நீங்களா ட்ரை பண்ணி இப்போ என் பிசினஸ் கேளுங்க அப்படின்னு சொல்ல ட்ரை பண்ண இல்லையா? ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கும் அவங்க ஒன்றும் செய்யாமல் இருக்கிறாங்களே. என்ன செய்யற வேலை இப்போ? அவங்க தனியாக அவங்க ஃபோனில் ஃபேஸ்புக் பார்த்துக்கொண்டு இல்லாட்டி ஆக்களோட கேட்ச் கொண்டு டிவியில் சீரியல் பார்த்துக்கொண்டு இருப்பாங்க. அப்போ கதைக்கு போய் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. அப்போ அப்போ இப்போ நீங்கள் உங்களோட உங்களோட சந்தோஷங்களை துன்பங்களும் யார்கிட்ட பயந்து கொள்ளும் நீங்கள்? அப்போ ஆர்டைமே இல்லை, தனியாக வச்சிருக்கிறது உங்களுக்கு. நண்பர்களோடையும் பயந்து கொள்றீங்க? இருந்துட்டு சொல்கிறது அவங்க அவங்களுக்கும் அப்படி பிரச்சனை வந்தால் அப்படி இருக்குன்னு சொல்கிறதுக்கு. உங்களோட நண்பர்களுடைய நண்பர்கள் அவர்களுடைய பெற்றோர்களோடு எப்படி இருக்கிறாங்க? அவங்க நல்லா ஹேச் உண்டு, லைக் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்பாங்க. மற்ற குடும்பங்கள் அப்படி இருக்கா? நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட குடும்பத்தில் இந்த பிரச்சனை இருக்கண்டா? ஓ சரி, இப்போ நீங்கள் உங்களோட அப்பா என்ன செய்கிற? எங்கள் அப்பா ஒரு பிஸ்னஸ் மேன். அம்மா? அம்மா வீட்டு இருக்கிறது, வீட்டில் இருக்கிறோம். அண்ணாவும் படிக்கிறாரா? அண்ணா படிக்கிறாரோ, தங்கச்சியும் படிக்கிறாரோ. சரி, இப்போ நீங்கள் வீட்டை விட்டு போகிறத விரும்புகிறீங்களா? போகிறதுண்டா வீட்டை விட்டு நிரந்தரமாக போகிறது இல்லை, பள்ளிக்கூடங்களுக்கு போகிறத விரும்புகிறீங்களா? பள்ளிக்கூடம் முடிஞ்சு வீட்டை வெற இப்போ வெறி வரண்டு எதை விரும்புகிறீங்க? பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. ஆ, வீட்டில் இருக்கிறது விருப்பம் இல்லை. இப்போ இப்போ உங்களுக்கு இப்படி உங்களோட உங்களோட பிரச்சனையை கேட்டு சந்தோஷப்பட்டு உங்களை என்கரேஜ் பண்ணுற ஒரு அம்மா அப்பா இருந்தால் நீங்கள் இதை பகிர்ந்து கொள்வதற்கு உங்களுக்கு சுலபமாக இருக்குமா? ஓ, என்னென்ன விஷயத்தை பயந்து கொள்ளலாம்னு நினைக்கிறீங்க? என்னென்ன விஷயத்தை பயந்து கொள்ளக்கூடாது நினைக்கிறீங்க? இப்போ வீட்டை வந்த அப்புறம் என்னோட இருந்து கயக்கிறது, நான் கயக்கிறது கேட்கணும், பயந்து அவங்களுமே எங்களோட கயக்கணும், அவங்க எங்களோட கயக்காத்தி எங்களுக்கும் அந்த ஃபீல் இருக்காது கயக்கிறதுக்கு. ஸோ பள்ளிக்கூடத்தில் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் பிரச்சனைகள் இருக்கா? ஓ, என்ன என்ன உதாரணமாக என்ன பிரச்சனை? ஸ்கூலில் இப்போ எனக்கு இருந்துட்டு ஆக்கள் புலி பண்ணுறது, பயந்து இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்காது. ஜெயந்தி வாங்கோ. ஜெயந்தி, நீங்களும் ஒரு அம்மாவுடைய பாத்திரத்தை நீங்கள் பாக மாறி இருக்கிறீங்க. இது ஜெயந்தியுடைய உங்களோட குடும்பத்துக்குள்ள உள்ள பிரச்சனை இல்லை, நான் அதை ஏற்றுக்கொள்றேன். அது உங்களோட இல்லை, இது வேற ஒரு அம்மாக்களினுடைய பிரதிநிதியாக நீங்க பேசியிருக்கிறீங்க. உங்களுக்கு ஒரு பேர் வைக்கணும். உரையாடல்ல மகனுக்கு மதன் அண்டு பேர் வச்சிருந்தீங்க, உங்களுக்கு என்ன பேர்? சுகுணா. சுகுணா, சுகுணா, நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படித்தானே? உங்களோட கணவன் பிஸ்னஸ் மேன். சரி, மூன்று பிள்ளைகள்ண்டு அவர் இந்த விஷயத்தை சொன்னார். ஒரு அவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறார் என்றால், நாங்கள் உங்களோட கதைக்காமல் இருக்க வேணுமென்றது இல்லை, ஆனால் நீங்கள் வெரி பேட் லிசனர்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் கேட்கறது இல்லை, தங்களை உற்சாகப்படுத்துறது இல்லை. அப்படியா? நீங்கள் என்ன அவர் கதைக்கிறீங்களா? உங்களோட குற்றச்சாட்டு அப்படியா? அவர் வந்து முதல் நல்லா தான் இருந்தவர். முதல் டூ த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி வந்து நோவலாக தான் இருந்தவர். இப்போ அவர்ல பிஹேவியர் முழுக்க ரோங்காக தான் போகுது. ரோங்கன்னா எது? எது ரோங்க? வீட்டுக்குள்ளே ரூமுக்கு கூட்டிட்டு இருக்கிறார். அவர் கதைக்கிறார் இல்லை, ஒன்றும் சௌரத்தோடையும் கதைக்கிறார் இல்லை. கூப்பிடும் போது எனக்கு கொஞ்சம் என்ன செய்யறது? மதனுடையவும் வாக்குமூலங்கள் சொல்ல முடியாது. இவர்களுடைய பிரச்சனை, அதனுடைய வீட்டு சூழல் எப்படி இருக்கிறது, பாடசாலை சூழல் எப்படி இருக்கிறது, அவர்கள் என்னென்ன ஏமாற்றங்களோடு இருந்தார்கள், என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு இருந்தார்கள், அது எங்கெங்கே அந்த முடிச்சுகள் போடப்பட்டன, எந்தெந்த இடங்களிலே முடிச்சுகள் அவிழ்க்கப்பட்டிருக்கின்றன என்பது போன்ற பல விஷயங்களை ஆழமாக பார்த்தோம். தொலைக்காட்சியில் காட்டப்படுகின்ற இலக்கங்கள் வேறு யாருக்கானதும் அல்ல, எங்களுக்கானது, உங்களுக்கானது. அழைப்பில் இணைந்து கொண்டு வாருங்கள். இது எமக்கான நிகழ்ச்சி, எமது பிரச்சனை நிகழ்ச்சி. நேர்கள் அழைப்பிலே வந்திருக்கிறார்கள். அவருடைய அழைப்பை நாங்கள் பெறுவதற்கு முன்பதாக, குலசபானவன், நீங்கள் ஒரு மூத்த சந்ததியினுடைய பிரதிநிதியாக நான் இன்று உங்களை அழைத்திருக்கின்றேன். உங்களுக்கு
இந்த ரெண்டு சந்ததியுடன் பழகின்ற வாய்ப்பும் இருக்கின்றது, உங்களுடைய சந்ததியுடன் பழகின்ற வாய்ப்பும் இருக்குது, நீங்கள் ஒரு சமூக ஊடாட்டத்தோடு அதிகம் தொடர்பு கொண்டவர். இந்த பிரச்சனை எங்களுடைய சமூகத்தில் எப்படி இருக்குது? உண்மையாக அது இது பேசப்பட வேண்டிய ஒரு பிரச்சனையா, அது என்ன பிரச்சனை இது? இல்லை, இது நிச்சயமாக இப்போ தொட்டு பார்த்துட்டு விட்டுட்டு போகிற மாதிரியான பிரச்சனை இல்லை. உண்மையாக இது வந்து இதை தொட்டிருக்கிற ஒரு நல்ல விஷயம். முந்தி முந்தியும் இதை தொட்டு தொட்டுட்டு விட்டுட்டு போன விஷயம் இது. ஆனால் வந்து இது ஒரு முடிவுக்கு கிட்டேண்டாலும் நகரத்தை கொண்டு வந்து விட வேண்டிய விஷயம். என்னென்னா நாள் கடத்த கடத்த இது வந்து பழைய காயமாக போய் பழைய நோவாக போய் கண்டி போய் நான் சொன்ன மௌனம் மதில் பெருசாக தான் போய் கொண்டு போய் போய் அப்படியே ஒரு ஒரு அம்பியூட் பண்ணுற மாதிரி ஒரு நிலைமையாக போயிடும். கட்டாயம் இது கதைக்க வேண்டிய விஷயம். இது இங்கே மட்டுமில்லை, உண்மையாக வந்து இந்த விஷயம் வந்து ஊரில் இளைஞர்களாக இருந்த காலங்கள்லேயும் ஊர்லேயும் என்ன வாராய் போகிறாய் சாய்க்கிற ஊரை சில சாத்துறாய் அப்படியே கோடிக்குள்ள அளவு கிணத்தடியால் போயிட்டு இந்த பாட்டில் போகிறாய் என்ன என்ன நடக்குதுன்னு அந்த விஷயம் வந்து இங்கே வந்து இன்னும் கொஞ்சம் கூட அது ஒரு காலகட்டம். அப்போ இது ஒரு ஜெனரேஷன் கேப், ஒரு சந்ததி இடைவெளி என்று பார்க்குறீங்க? ஓ, இடைவெளின்றது வந்து இப்போ இருக்கு இடைவெளியிட்டு அவதானம் இருக்க வேணும் இடைவெளியாகன்னு போனால் இப்போ இங்கே வந்து ஒரு நிலக்குகள் தொடர்ந்து நிலையத்தில் மைண்டை கேப் பண்ணுவாங்க. அங்கேயும் வந்து நாங்கள் இடைவெளியை ஒன்று இருக்குன்றத பார்த்து அந்த இடைவெளியை தாண்டி காலை வைக்கணும், இல்லைன்னு சொன்னால் நாங்கள் அதுக்குள்ளே அந்த பாதாளத்துக்குள்ளே போயிடுவோம். அது மாதிரி தான் இடைவெளி இருக்குன்றதை முதலாவது ஒத்துக்கொள்ளவனும் ஏற்றுக்கொள்ளவனும் ஏற்றுக்கொள்ளவனும் அந்த இடைவெளியை வந்து எப்படி அகலமாக இருக்கிறத விட இன்னும் போகாமல் முதலாவது பார்க்கணும், அது பிறகு இடைவெளியை வந்து குறைக்கவும். நல்லது, ஒரு நேர் அழைப்பிலே இருக்கின்றார் நினைக்கிறேன். அழைப்பையும் எடுத்துக்கொண்டு ஏனைய மற்ற கருத்துறையாளர்கள் ரெண்டு சந்ததி வயதெல்லையை சார்ந்தவர்கள் இருக்கிறீர்கள், அவர்களுடைய பிரச்சனை பேசலாம் ஒரு நேர் அழைப்பிலே. ஹலோ, வணக்கம். மற்றவர்களுக்கும் வணக்கம். யார் பேசுறீங்க? மெர்சி பேசுறேன். யார் பேசுறீங்க? மெர்சி. மெர்சி, வணக்கம். மெர்சி, சொல்லுங்க. என்னன்னா அவர் உரையாடலே சொல்றது அவருக்கு புலியிங் செய்கிறார்கள். அப்ப அத முதல்ல வீட்டுக்காரர் போய் ஸ்கூல்ல முதல்ல அதை தெரியப்படுத்த வேணும். ஏன்னா அவர் அந்த இதாலதான் அந்த அங்கேயும் ஒரு முகம் கொடுக்க இல்லாம இருந்தத அப்புறம் வீட்டிலையும் வந்த உடனே இவர்களும் அதை காது கொடுத்து கேட்கிறார்கள் இல்லத்தானே பிரச்சனையில. அப்ப அதாலேயும் தான் அவர் தனிமையை நாடுறார். அதோட பெண்களுக்கு பெண் பிள்ளைகளுக்கு கொடுக்குற முக்கியத்துவம் ஒரு ஹோமோன் சேஞ்ச் வரைக்க கொடுக்குற முக்கியத்துவத்தை ஆண் பிள்ளைகளுக்கும் கொடுக்கணும். அவர்களுக்கும் அந்த ஒரு விடலை பருவம் மாறிக்க அவர்களுக்கும் அந்த மூட் சேஞ்சல் வரும். உடல்ல சிந்தனையில மாற்றம் கவனத்துல வச்சு தாய் தப்பன் ஸ்கூல்லயே வெளிக்கிட்டு போனதுல இருந்து வர மட்டும் அவர்களும் பல பிரச்சனைகளை எதிர்கொள்றார்கள் அந்த பாடசாலையில. அப்ப அதை காது கொடுத்து கேட்கணும் பெற்றோர். அதோட அந்த பிள்ளைக்கு என்னத்துல விருப்பம் இருக்கோ அதை பற்றி கதைச்சாலும் அவர் மனம் திறந்து பேசுவார் பெற்றோரோட. இப்ப அவருக்கு ஏதாவது ஃபுட்பால்ல விருப்பம் இருந்தா தாய் தகப்பனும் அதை பற்றி அவரோட சேர்ந்து கதை கேட்க அவர் நல்ல ரிலாக்ஸா அவர்களோட உரையாடுவார். அப்ப அவருக்கு என்னத்துல விருப்பம் இருக்குன்னு கேட்கணும். மற்ற இந்த ஸ்போர்ட்ஸ் அதுகளில் விடைக்கு அந்த டீமாவே இதாண்டிக்கு அவருக்கும் ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அப்ப அந்த மற்றது பூட்டி பூட்டி கொண்டிருக்கிறேன்டா வீட்டுல இருக்கிறாக்க கதைச்சா தானே அவர் தனிமையை நாடாம இருக்க. உங்களுடைய கருத்துப்படி இது பிள்ளைகளினுடைய தவறு அல்ல, இங்கே பெற்றோர்கள் இடைவெளியிலே மௌன மதில்களை கட்டுவதற்கு அத்திவாரம் விடுகிறார்கள் என்பது உங்களுடைய கருத்து? அப்படியா? இப்ப அவர் ஒரு நல்ல ஒரு பொறுப்போரை பெற்றுட்டு வரைக்கு இவர்கள் அத ஒரு அந்த பிள்ளை ஹார்ட் ஒர்க் செய்து அதை கிடைச்சதுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும். நல்லா செய்தா இனியும் செய்ய வேணும்ன்றா அப்படி அந்த ஊக்கம் கொடுக்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துல புலியிங் இருக்கிறது அவர் இப்ப இங்க எனக்கு சொன்னார். ஆனால் தாய்க்கு அது சொன்னால்தான் தெரியும், அவர் சொல்வதில்லை, மௌனமா இருந்திருக்கிறார். எனவே தாய்க்கு அதை சொல்லாத ஒரு பிரச்சனை, புரிய முடியாத பிரச்சனை என்பதுதான் தாயினுடைய கருத்து. ஆனால் அதற்கு முன்பே இந்த குடும்ப சூழல் அவருக்கு தன்னுடைய கருத்தை கேட்பதற்கு பொருத்தமில்லாத ஒரு சூழலாக இருந்தது தான் அவர் மேலதிகமான விஷயங்களை சொல்ல முடியாமல் இருந்தது என்ற ஒரு விடயமும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக பேசுவோம் அதற்கிடையிலே. அஞ்சு ராம், நீங்கள் ஒரு மத்திய வயதிலேயே சார்ந்தவர், இரண்டாவது சந்ததி என்று நாங்கள் கூறலாம். நீங்கள் ட்ரெண்டுக்கு முடியில் இருக்கிறீங்க, மேலுக்குள்ள ஆட்டிடியூடும் உங்களுக்கு தெரியும், அடுத்த சந்ததியினுடைய சிந்தனையும் உங்களுக்கு நெருக்கமாக பரிச்சயம் இருக்கும். எப்படி பார்க்குறீங்க இது அஞ்சு? என்னன்னு சொன்னால் இதில் முக்கியமாக இந்த பதின்ம வயதை
எட்டுகின்ற போதுதான் இந்த பிரச்சனை வருதுன்னு சொல்லிடாது. முதலே வருது, முதலே வருது. முக்கியமா பள்ளிக்கூடம் போக தொடங்கின உடனே வந்துடுது இந்த பிரச்சனை. இப்ப பிள்ளைகள் வந்து 5 வயசுலயே பள்ளிக்கூடம் போக தொடங்கின உடனே வீட்டை வந்து கதை சொல்ல தொடங்கி வேணும், அம்மா இது நடந்தது, அந்த ஃப்ரெண்ட் அப்படி செய்தவா, ஃப்ரெண்ட் இப்படி செய்தவர் அப்படின்னு சொல்லி. அதை வந்து பேரண்ட்ஸ் வந்து காது கொடுத்து கேட்க, அதாவது ஹியரிங் லிசனிங் ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் இருக்குது. லிசன் பண்ணினமோ அதை ஹியர் பண்ணினமோன்றதுல இருக்கு. லிசன் பண்ணுவோம், ஹியர் பண்ணிடும், ஓகே அது பிள்ளை தண்ட பல சொல்லி கொண்டு போதுன்னு இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ற மாதிரி. ஆமா, அதை வந்து லிசன் பண்ணணும், பிள்ளை என்னத்த சொல்ல வருதுன்றது. அப்ப புலிங் வந்து இதுக்கெல்லாம் வருது. லிசன் பண்ணிச்சு நம்ம சொன்னா, சின்ன வயசுல இருந்தே பிள்ளை பிரச்சனையை லிசன் பண்ணிச்சு நம்ம சொன்னா, பிள்ளை வந்து பாடசாலையில ஒரு புலிங்குக்கு ஆட்படுத்தப்படுதான்றது முதல்ல பேரண்ட்ஸுக்கு சின்ன வயசுலயே விளங்கிடும். மறுபடியும் இந்த பிள்ளைய வந்து புலி பண்ணக்கூடிய பிள்ளையான்றது ஒரு 12 வயசுக்கு பிறகுதான் தெரியும் அண்டு இல்ல, முதலே தெரியும். இந்த பிள்ளை வந்து தன்னை சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியமிக்க பிள்ளையாண்டு ஒரு 5-6 வயசுலயே தெரிஞ்சிடும். மற்றது இந்த படிப்பு 11+ என்ற ஒரு பிரச்சனை இருக்குது இந்த நாட்டில். 11+ இப்ப பள்ளிக்கூடத்தால வந்த உடனே பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் டியூஷன்ஸ் இருக்கிறதால பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளை லிசன் பண்றதுக்கு நேரம் இல்லை. போய் படி 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 ஹோம்ஒர்க் செய், ஒரு வழி பாதையான தொடர்பாடலே இருந்து கொண்டு வருது. அதான் என்ன தந்தாலும் ஒர்க்கை செய்ய அந்த இதுலயே போறபடியாலும் பேரண்ட்ஸ் லிசன் பண்றே இல்லை. பிள்ளைகளுக்கு நாங்க என்னதை சொன்னாலும் இவன் லிசன் பண்ண போறதில்லை, கேட்க போறதில்லைன்னு சொல்லி அது படிஞ்சிடும் மனதில். அதுக்கு பிறகு விவரம் வந்த பிறகு 12-13 வயது வந்த பிறகு அது எப்படி வந்து கதைப்பினம் பேரண்ட்ஸோட ஒரு பிரச்சனையை வெளிப்படையா இப்படி ஷேர் பண்ண, எனக்கு ஒரு பாதுகாப்பான பகிர்ந்து கொள்ளக்கூடிய சூழல் இருக்கின்றது என்பதை 13 வயதிலேயே அத்திவாரமிட முடியாதுன்னு சொல்றீங்க. அது ஆரம்பத்திலேயே, ஆரம்பத்திலேயே அது நிச்சயமா ஆரம்பத்திலேயே வந்துடுது அந்த பிரச்சனை. நல்லது, ஒரு நேர் அழைப்பில் இருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். அவருடைய அழைப்பையும் எடுத்துக்கொண்டு பிரணவன் உங்களோட வருவ முக்கியமான பகுதி, நீங்கள்தான் இளைய சமுதாயத்தினுடைய குரலாக ஒலிக்க போறீங்க. எனக்கு தெரியாது என்ன உங்களோட பிரச்சனை, எப்படி பார்க்க போறீங்கன்ட்டு. ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்க? நான் இங்கே தனபால் சிங்கம், பிரான்ஸ்லேருந்து இருக்கிறேன். வணக்கம் தனபால் சிங்கம், சொல்லுங்க. தனபால் சிங்கம் பிரான்ஸ்லேருந்து இருக்கிறேன். இதில் அஞ்சு பிரணவன் சபாவுக்கும் எல்லாருக்கும் நன்றி சொல்லி இந்த நல்ல ஒரு நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். இது ஐரோப்பாவில் மட்டுமல்ல உலக நாடு முழுக்க எங்கட நாட்டை விட எல்லா நாட்டிலும் நடந்திருக்கிற பிரச்சனை. இது எங்களுடைய நாட்டுக்கும் ஐரோப்பியம் இந்த நாடுகளுக்கும் கன வித்தியாசங்கள் இருக்கு நடைமுறையில். அதாவது வந்து எங்கட வீட்டில் இருக்க மாமா மாமி அண்ணன் தம்பி மாமன் மச்சான் எல்லாருக்கும் பயந்துதான் நாங்களும் சமுதாயத்துக்குள்ள இயங்குறோம். ஆனா இந்த புலம்பெயர்ந்த நாடு ஐரோப்பியா லண்டனை பொறுத்தளவில் பெத்த ராஜப்பனே பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய அளவுக்கு தான் இப்ப இங்க இந்த கலாச்சாரம் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் எடுத்த தலைப்புல நான் இந்த அம்மாவுக்கு மட்டும்தான் ஒரு அட்வைஸ் பண்ண விரும்புறேன். பிள்ளைகளை நாங்க கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, சரியல்ல. அங்க பள்ளிப்படத்துல எங்களுடைய உட்படிப்பு மாட்டு வேலை, என்னுடைய மகனும் மெடிக்கல் ஃபேக்கல்டியில போய் வந்தவர் தான். அங்க ஸ்கிரீன்லான் பாடம் ஓடிக்கொண்டிருக்கும். எங்க ஊர்ல மாதிரி மாஸ்டர் டீச்சர் மாதிரி நேரடியா படிப்பிக்கிறேன் இல்ல, கரும்பலகை சோக்க எடுத்து படிப்பிக்கிறேன் இல்ல. ஓ, அது அப்படி ஒன்றும் கிடையாது. இந்த ஸ்கிரீன்ல வீடியோல ஓடிக்கொண்டிருக்கும், அதை பார்த்துட்டு மெடிக்கல் ஃபேக்கல்டியில படிக்கிற பிள்ள வந்து அதை லிசன் பண்ணி அதை கொண்டு வந்து புற இன்டர்நெட்ல போட்டு தந்த கம்ப்யூட்டர்ல போட்டு மெமோரியில போட்டு அதை செய்ய நாங்கள் போய் கதவு திறந்து இருந்தால் அது உலக பெரிய இன்ட்ரப்பிங் டிஸ்டர்பன்ஸ் இல்லையா? இதை நாங்கள் வடிவா விளங்கிக் கொள்ள, இந்த அம்மாக்கும் வடிவா அட்வைஸ் பண்ணுங்க. பிள்ளைகளை வந்து நாங்கள் வந்து இந்த ஃப்ரீடமா விடணும். அதோட வந்து நாங்கள் இன்றப்படினி அங்கு எங்க போற இங்க எங்க போறா என்ன செய்தான் கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இங்க இல்ல. இல்ல அப்ப அந்த பிள்ளைகள் வந்து எங்களோட எதையும் பகிர்ந்து கொள்ளுங்கன்னு சொல்லி பிள்ளைகளிட்ட ரிக்வெஸ்ட் பண்றது கூடாதுன்னு சொல்றீங்களா? இல்ல ரிக்வெஸ்ட் பண்ணலாம், அது அவை லிசன் பண்ணி அவை ஓபன் சொன்னா வரலாம். இல்ல எங்களுக்கு டைம் இல்ல, எங்களால் இயலாது அப்படின்ற இந்த அஞ்சு பிரணவனை கேட்டா தெரியுமே. அவை ஒரு மெடிக்கல் ஃபேக்கல்டி இஷ்டம் தான் நான் நினைக்கிறேன். பள்ளிக்கூடத்துல எங்கட படிப்பு மாதிரி இல்லை, இங்கே நீ இல்லைன்ற கஷ்டமான படிப்பு. அங்க போய் வந்து இங்க வந்து படுக்கிற மட்டும் அவைக்கு வந்து மண்டை வெடிப்பு தான், சரியல்லோ. இதை வடிவா இல்ல, பெற்றோரும் வடிவா இறக்கணும். சபா என்ன மறந்தார் இருக்காரு, நான் சபான்றா கூப்பிட குல சபாநாதன், குல சபாநாதன். நான் அவருக்கு அறிமுகப்படுத்த கோபா எம்பி கவிதை என்ன பேசுகிற சக்தியா இருந்த தனபால சிங்கம். ஓகே, ஐரோப்பாவில் உள்ள எல்லா பெற்றோருக்கும் நான் கொடுக்குற அட்வைஸ் என்னென்றால், பிள்ளைகள் விரும்பி வந்து கரைக்கிற நேரம் கரைக்கலாம், அவைக்கு ஃப்ரீயா இருக்கிற நேரம் தாங்களா வருகணும். அவைக்கு எந்த விதமான கஷ்டத்தையோ என்ற பண்ணி அங்க அங்க போன கண்ட்ரோல்ல இங்க வந்து அதை ஒண்ணும் செய்யக்கூடியதா இல்ல. நன்றி, நன்றி. உங்களுடைய இந்த இடத்துல தனபால் சிங்கம்
சில விஷயங்களை வந்து கவனிக்க வேண்டிய விஷயங்களை சொல்லியிருக்கிறார் என்றாலும் இந்த அம்மா இந்த இடத்துல வந்து அம்மா வந்து கை கடந்த இல்லை கை தவறி அல்லது கை நழுவி போகிடக்கூடாதுன்றதுக்கான அந்த தலையீடு அல்லது இன்டர்வென்ஷன் அல்லது குறுக்கீட்டு உரிமை ஒன்று அந்த அம்மாவுக்கு இருக்குது, கடமையும் இருக்குது அந்த அம்மாவுக்கு. அவர் போய் கட்டாயம் வந்து கதவை பூட்டி கொண்டு விட்ட இடத்துலேருந்து பள்ளிக்கூடத்தில் விட்ட இடத்துலேருந்து மிச்சத்தை தொடர்கிறார் என்றதா இல்லை என்று சொல்லி சொன்னால் அவர் இன்னும் விலகி விலகி போறார் என்றது ரெண்டத்தா ஒன்று அவர் உறுதிப்படுத்தப்பட்டு அந்த விஷயத்தை தொடர்ந்து குலசபான நாங்கள் பேசுவோம். இப்பொழுது ஒரு சிறிய விளம்பர இடைவேளை என்பவர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். முரண முடிவு நிகழ்ச்சியோடு நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். இப்பொழுது ஒரு சிறிய இடைவேளை. இடைவெளியின் பின்பு மீண்டும் முரணும் முடிவும் நிகழ்ச்சியோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அன்பு உறவுகளே, இடைவெளிக்கு முன்பு பல பிரச்சனைகளை பல கருத்துக்களை நேர்கள் மத்தியில் இருந்தும் கருத்துரையாளர்கள் மத்தியில் இருந்தும் பார்த்தோம். இறுதியாக குலசபாநாதன் நீங்கள் சொல்ல வந்த கருத்தின் இடையிலே நாங்கள் இந்த இடைவெளிக்கு சென்றோம், வர்த்தக இடைவெளிக்கு. அது தொடர்ச்சியாக நாங்கள் பேசிட்டு பிரணவனுடைய கருத்துக்கு போக சொல்லுவோம். என்னன்னு சொன்னால் இப்போ அவர் உண்மையாக என்ன செய்கிறாருன்றதை உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு ஒரு கடமை வந்து அம்மாவுக்கு இருக்குது, மற்றதாக அந்த உரிமையும் இருக்குது. இப்போ அதுக்காக வந்து அவள் போய் கதவில் காதை வச்சு ஒட்டு கேட்குறதோ இல்லையான்னு சொல்லி சொன்னால் ஒரு துப்பறிகிற வேலையோ செய்யாமல் நேர நேர கேட்க நேர நேர கேட்டு கேட்டுட்டு அதுக்கு பிறகு அவள் ஒரு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வருவா, இவனுக்கு ஒரு டயக்னோஸ் பண்ணுவா விஷயத்தை என்னென்னு சொன்னால் இவ விரலும் விட மூத்த ஒரு ஆளுக்கும் அம்மாவாக இருந்திருக்கிறா, சின்ன ஆளுக்கும் அம்மாவாக இருக்கிறா. ஆனபடியாக அவற்ற கோணத்தில் இல்லாமல் அவர் அவள் வந்து மூன்று வயசையும் வந்து அவள் வந்து பார்க்கவன் பாப்பா நல்லது. அதே ஒரு 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 அனுபவ கண்ணோடு அந்த பிள்ளைகளுடன் பேசுகின்ற பொழுதுதான் அந்த பிரச்சனையை தெரியும், தாயால் உணர்ந்து கொள்ள முடியும், ஏன் தந்தையால் கூட உணர்ந்து கொள்ள முடியும் என்ற கருத்து இருந்தது. இறுதியாக நேர்களிடம் செல்வதற்கு முன்னாக பிரணவன், நீங்கள் இந்த முழுமையான இளம் உங்களுடைய வயசு பதின்ம வயது பிள்ளைகளினுடைய பிரதிநிதியாகத்தான் நான் உங்களோட குரல் அண்டை பார்க்குறேன். மேபி வித்தியாசமாகவும் இருக்கலாம், ஆனால் ஓரளவுக்கு அவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துவீர்கள் நான் நினைக்கிறேன். இந்த பிரச்சனையை பார்த்தீங்க, நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம் எனக்கு தெரியாது, அதில் உங்களை சார்ந்தவர்கள் உங்களோட பாடசாலையில் இப்படி இருந்திருக்கலாம், எப்படி பார்க்குறீங்க பிரணவ் இது என்ன பிரச்சனை இதில் இருக்குது? லைக் அவர் சொன்ன மாதிரி அந்த அம்மாவுக்கு அந்த உரிமை இருக்குது, கடமை கொஞ்சம் சத்தமாக கதை கேட்குற லைக் அந்த கேட்குற விதம் ஒன்று இருக்குது, லைக் திடீரென்று போய் லைக் அந்த சண்டை போடுற மாதிரி லைக் அந்த பேசி கதைச்சா எந்த பிள்ளைக்கும் அந்த சொல்லிருக்க அந்த ஃபீலிங் வராது, லைக் போய் செல்லம்மா லைக் மெல்லம்மா கதைச்சா லைக் அந்த மேபி ஒரு க்ளோஸ் ஃபீலிங் வரும் அம்மாக்கும் பிள்ளைக்கும். ஸோ அதை சொல்றதுக்கு அவருக்கு ஒரு ஃபீலிங் வரும். இன்னொன்று வந்து ஜென்ரேஷன் கேப்பை பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய விஷயம் டெக்னாலஜி, அதை இப்போ லைக் அந்த லாஸ்ட் 10 இயர்ஸுக்குள்ளே எங்கேயோ போயிட்டு. ஸோ லைக் இவர் வந்து ரூமுக்குள்ளே செய்கிறத வந்து அம்மா அப்பா எல்லாம் ரூமுக்கு வெளியில் செய்வாங்க. ஸோ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் மேலே இருந்து படிக்கிறேன்டா ஃபோன் பாவிப்பேன், கீழே போய் பார்த்தா அப்பா வந்து ஐபேடில் ஃபேஸ்புக் பார்ப்பார், இல்லாட்டி அம்மா வந்து வட்டியாக ஃபோனில் வாட்ஸ்அப்பில் நாங்களும் செய்கிறோம். ஏ அதான், ஆனால் நாங்கள் செஞ்சால் தப்பு மாதிரி இருக்கும், அவங்க செஞ்சால் லைக் ரைட் மாதிரி இருக்கும். இன்னொன்று என்னென்றா லைக் அவ வந்து லைக் இந்த அம்மா வந்து ஒரு 20-10 இயர்ஸ் முன்னாடி போய் பார்த்தா லைக் அவங்க லைக் எங்கள் ஏஜ் குரூப்பில் தான் வாழ்ந்துருப்பா. ஸோ லைக் ஆனால் ஸ்ரீலங்கா வர இங்கே வர இங்கிலாந்து வர, ஸோ அதுவும் லைக் அந்த மிக்ஸ் இருக்கும். இன்னொரு லைக் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா லைக் அம்மா அப்பாவும் லைக் பிள்ளையில வந்து வேலையை சொல்லுவாங்க, லைக் வடிவாக படிக்கணும் நல்ல ஜாப் எடுக்கணும். ஆனால் அங்கே அந்த என்ன அதை அச்சீவ் பண்ணும் போது லைக் அந்த பாராட்டுறது பாரு அது காணாது. ஆனால் தப்பா ஒன்று செஞ்சு அதை மட்டும் டக்குண்டு பெரிய சீன் தப்புக்கு கண்டனம் தெரிவிக்கின்ற அளவு வீச்சு நல்ல விஷயங்களுக்கு பாராட்டுவதிலே குறைவு. அப்போ லைக் அவங்க அப்படி செய்யும் போது எங்களுக்கு லைக் தோணும் லைக் வாஸ் தி பாயிண்ட், லைக் நாங்கள் செய்கிறோம் நாங்கள் நல்லது செஞ்சால் அது தெரியாது, ஆனால் கெட்டது செஞ்சால் உடனே தெரியும். ஸோ லைக் நாங்கள் கஷ்டப்படணும்னு அந்த ஃபீலிங் ஒன்று ஏ இல்லை. இப்போ இப்போ நீங்கள் வந்து இப்போ இவோட இவர் இவ வந்து கதைச்ச அந்த வே வந்து பிள்ளைன்னு சொன்னீங்க, எப்படி கதைச்சிருக்கலாம்? நீங்கள் ஒரு அம்மாவாக இருந்தால் நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணியிருப்பீங்க, எப்படி கதைச்சிருப்பீங்க? ஓகே
ஸ்டார்ட் உங்களோட டயலாக. மதன், பிள்ளை ஓகேயா? ஓ, ஸ்கூலெல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுது. படிப்பு நல்லா போகுது. என்ன ஃப்ரெண்ட்ஸ் எடுக்கா ஸ்கூலில்? ஃப்ரெண்ட்ஸ் யாராவது என்ன? ஓ, இருக்கு இருக்கு. யாரு? இப்போ ஸ்கூலில் என்ன புலி பண்ணுறாங்க. யார்? டீச்சருக்கு சொன்னீங்களா? இது சொல்லலை. என்ன? அப்போ என் அம்மாவுக்கு வந்து சொல்லலை. நினைக்கல. நீங்கள் காப்பீங்க. இது நீங்கள் அம்மாவுக்கு வந்து சொல்லிருக்கல. நான் டக்குன்னு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி ஃபச்சனையை காட்டிருப்பேன். ஏன் சொல்லல? ஏண்டா, நாலு சின்ன ஒன்று செய்ய மாட்டீங்கன்னு சொல்லு. சரி, இப்போ தெரியும் தானே அம்மா வந்து நாளைக்கு ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணி கதைக்கிறேன். ஓகே ஓகே, போய் படி. நன்றி நன்றி பிரணவன். இப்போ நல்லது, நீங்கள் உங்களுடைய அந்த அணுகுமுறை சில வேளைகளிலே இந்த 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 ஸ்பாட்டில் அந்த அணுகுமுறை சில வேளைகளில் அவரிடம் சாதகமாக இருந்தாலும் கூட நடைமுறையிலே எவ்வளவு அன்பாக ஆதரவாக பணிவுடன் கதைத்தாலும் சில வேளைகளிலே முரண்டு பிடிக்கின்ற பிள்ளைகள் கூட இருக்கக்கூடும். வேறு பல காரணங்கள். இது ஒரு அடியிலே இந்த அம்மி நகராது. அடிமேல் அடி அடித்து கொண்டு இந்த அம்மியை நகர்த்தலாம். ஆனால் உங்களுடைய அந்த அணுகுமுறையிலே ஒரு பாயிண்ட் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒரு நேர் நீண்ட நேரமாக அழைப்பிலே வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம் சிவகுமார், சொல்லுங்க. விட்டுட்டதோட்டாலே அவர் அதுக்கு சொல்ற பதில் வந்து ஒரு முரண்பாடான பதிலா இருக்கு, மூர்க்கமாக இருக்கும். ஓ, அப்ப அப்படி இருக்கல பேரண்ட்ஸுக்கும் ஒரு சினம் இருக்குது. அப்ப அவ என்ன செய்யணும்? பிள்ளைய பசியா இருக்கலாம். அப்ப தம்பி சாப்பிடுறீங்களோ, சாப்பாடு போடட்டோ, இந்த கேட்டால் அவர் என்ன செய்யறார்? சூவை கலட்டுறாரு, பேக்கி எறிஞ்சு போட்டு போய் ரூமுக்கு படுக்கிறார். படுக்கிறாரோ இருக்கிறாரோ என்ன செய்யறாரோ? அப்ப பேரண்ட்ஸ் என்ன செய்யணும்? தம்பி நீ என்ன செய்யறாங்க தெரியல, டோரை திறந்து விடுங்க, இங்க நாங்கள் தான் இருக்கிறோம் என்று சொல்றீங்க. அவை என்ன பதிலாக பதில்? ஒரு எந்த விதமான பதிலும் பெறாது. திருப்பி திருப்பி நாங்கள் ஒரு 10 முறை கேட்டால் ஒரு விரோதிய பாக்குற மாதிரி தான் அவன் வந்து எங்களை பாக்கணும். அப்ப என்ன தம்பி அண்டு கேட்டால் அந்த பேரண்ட்ஸ் டக்குன்னு ஒரு சின்ன கோவம் பெறத்தான் செய்யும். என்ன முடிஞ்சு பாக்குறான், நான் முடிஞ்சு பாக்குறேன், அப்படி ஒரு கேள்வியா கேப்பினோம். கேட்டால் இவன் என்ன செய்யணும்? ஆளை விளாத்தி போட்டு வழியால போயிடும். அப்ப என்ன சொல்லி நான் வந்த நேரம் இந்த ஊழியர் ஒன்றும் செய்யலாது. அப்ப அவர் என்ன செய்கிறாருன்றது பேரண்ட்ஸுக்கு தெரியுதில்லை. ரெண்டாவது பையன் நாங்கள் சிறுலங்காவிலேருந்து வந்தாங்கள், எங்களுக்கு அங்கத்தை பழக்க வழக்கம் கொள்கைகள் எல்லாம் இருக்கும். அப்ப இவ என்ன செய்யணும்னா, இவ உண்மையா படிச்சு கொண்டு வந்தா கூட ஒரு சினிமா பாட்டியோ ஒரு நாடகத்தை தான் வெளிச்சத்துக்கு போட்டிருக்கணும். அப்ப அந்த சவுண்ட கேட்டு வேற பேரன் சென்னை யோசிக்கணும். இந்த புள்ள பழுதா போதோ தெரியாது, நடுக்க பாட்டு தான் அங்கிறது மாதிரி தான் இருக்கு. ஆனா புள்ள படிச்சு கொண்டு தான் இருக்கு. பாட்டை போட்டுட்டு படிச்சுருப்பார், பாட்டை போட்டுட்டு படிச்சு கொண்டு இருக்கிறார். எங்களுக்கு என்ன விளங்குதுன்னு சொன்னா, இவர் பாட்டு தான் அங்க இருக்கிறார் என்றவா. அப்ப இதாவதுதான் அந்த குழப்பங்கள். அப்ப பிள்ளைய மாதிரி சீரா பேரண்ட்ஸ் சொல்றது, அம்மா நான் பாட்டும் கேட்டுக்கொண்டு படிக்கிறேன்னு சொல்றது இல்ல. பேரண்ட்ஸும் வந்து இந்த பிள்ளை இது பாட்டு தான் அங்கிறது முடிவு பண்ணிடணும். இதுதான் அந்த குழப்பம் வாழ காரணம். மற்ற இந்த ஏஜுக்குள்ள வந்து ஒரு 15 வயதுக்கு மேற்பட்டால் அவன் செயல்பாடு முழுக்க பேரண்ட்ஸ வந்து ஒரு விரோதியா தான் பாக்கணும். அப்ப ஸ்கூல்லேயும் வந்து ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு மாதிரி வரும். அங்க உள்ள பிரச்சனையும் இவைக்கு வந்து ஸ்கூல்ல இந்த வீட்டுக்கு பேர் மாதிரியே வேண்ட மைண்ட் வந்து சேஞ்ச் ஆயிடுது. வீடும் இல்லை, ஸ்கூலும் இல்லாமல். அப்ப அதுவும் ஒரு பெரிய குழப்பமா இருக்கு. ரெண்டும் கட்டா நிலையில இந்த குழந்தைகள் இருக்கிறார்கள். ரெண்டும் கட்டா நிலையில வீடு வந்து சேரணும். அப்ப ஸ்கூல்ல உள்ள குழப்பத்தை இல்ல, வீட்டுக்கு கிட்ட வர அளவுல தச்சமே அவை ஒரு அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் லேட்டா வந்துட்டா கூட அவை என்ன யோசிப்பினா, அம்மா என்ன கேட்கிறாவோ தெரியாது. அம்மாக்கு அதுக்கு தகுந்த ஒரு பதிலை சொல்றதுக்காக ரெடி பண்ணி கொண்டு அம்மா வருவேன். அப்ப இவர் சின்ன பிள்ளைய விட்டுருந்தா கூட நான் கண்டு ரூமுக்கான்னு போய் நிற்பேன். அப்ப அந்த பிள்ளைகளுக்கும் என்ன பிரச்சனை என்றால், ரூமே அவ போட்டுறதுக்கு காரணம் அம்மா பேரண்ட்ஸ் வந்து கத்த போயினும். வேற ஒரு சின்ன பிள்ளைய கூட செய்வார், இந்த நேரம் அந்த பிள்ளைய சொல்ல மாட்டார். அவர் பேரண்ட்ஸ் அதே நேரத்துல இவர் ஒரு பிள்ளைய செய்து போட்டு வந்தா அந்த கட்டுப்பாட்டுக்கு இருந்த பிள்ளையா இருந்தால் பேரண்ட்ஸை வந்து ஒரு விரோதியா தான் பார்க்கணும். நன்றி நன்றி, உங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒரு விடயத்தை அவர் அழகாக சொல்லி இருந்தார். இப்ப இந்த பிள்ளைகள் வந்து பாடசாலையிலிருந்து வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை, வீட்டுக்குள்ளே வருகின்ற பொழுது ஒரு பிரச்சனை, பிள்ளை என்ன செய்கிறார்கள் என்பதை தவறான புரிதல். இப்போ ஒரு விஷயம் அவர் அழகாக சொன்ன விஷயம், சந்தேகத்துக்கிடமான வேர்களை நாங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பிள்ளைகள் கூட நீங்கள் பாட்டை போட்டுக்கொண்டு படித்து கொண்டிருந்தால் நீங்கள் படிக்கிறீர்கள் என்ற
அந்த மனப்பதிவு பெற்றோர்களிடம் குடுபடாத பொழுது அந்த சந்தேகம் வலுப்பட்டு இந்த கோபங்கள் அதனாலே மௌனமான மதில்கள் எழுப்பப்படுகின்றன. எனவே இயன்றளவு சந்தேகத்துக்கிடமான வேர்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயமானால் நடைமுறையிலே இந்த பிள்ளைகள் ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக அப்படித்தான் யோசிப்பினர். அவர்களுடைய சிந்தனைக்கு இந்த விஷயங்களை எப்படி புகுத்துவது என்பதிலே நான் நினைக்கிறேன் உளவளத்துணை நிபுணர்கள் இதிலே ஆழமான பங்கு வகிக்க வேண்டும். இன்னும் ஒரு சந்தர்ப்பத்திலே அவர்களை அழைக்கக்கூடியதாக இருந்தால் இந்த விடயங்களை பற்றி நாங்கள் ஆழமாக பேசலாம். இன்னும் ஒரு நேர் இப்பொழுது அழைப்பிலே. வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம். யார் அழைப்பில் இருக்கீங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன? ஆனந்தன். ஆனந்தன், வணக்கம் சொல்லுங்க. கிட்டத்தட்ட இதே பிரச்சனை இந்த வீட்டுலயும் இருக்குது. கலைக்கிறார்கள் எல்லாரும் பேரண்ட்ஸ்லாம் கூடுதலான உரையை சொல்லிக் கொண்டிருக்கணும். எல்லா பேரண்ட்ஸும் அப்படி இல்லை. மேல நாங்கள் வந்து என்கரேஜ் பண்றதுக்கு கூட ஒரு ட்ரை பண்றோம். தம்பி சாப்பிடவா சாப்பிட வேண்டாம் கூட அஞ்சேரம் ஆறுதரம் கூப்பிட அப்புறம்தான் ஓமண்டே சொல்லிக்கணும். அதே மாதிரி எல்லா பிரச்சனையும் இந்த தம்பிக்கு ஸ்கூல்ல பிரச்சனைன்னு சொன்னால் இவர் வந்து ஒன்றில் பேர் சொல்ல ஒண்ணும் இல்லாட்டி நாங்கள் கேட்கறதுக்கு ஆனந்தம் பண்ணணும் இல்ல சகோதரங்களோட கதைக்க விடும். இவியல் வந்து அந்த மனம் துறந்து கதைக்கிறதுக்கு தயாரா இல்லை. உண்மையில அந்த இதுக்கு முதல் சொன்ன மாதிரி ஒரு 15 வயசுக்கு மேற்பட்டா இவியல் வந்து பேரன்ஸ வந்து எதிரியா தான் பாக்கணும், ஒரு தரும் பிரெண்ட்ஸா பாக்கல. ஆனா இவியல் சொல்லி தன்மை என்னன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் அந்த ஊர்ல இருந்து வந்த நாடி பட்டிக்காடாவே இருக்கிறோம், எங்களோட இங்கிலீஷ் பண்ற இல்லைன்னா இந்த குற்றச்சாட்டு இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நான் இந்த வரைக்கும் ஒரு சந்தேகமோ ஒரு ஒரு வேலை ஸ்கூலுக்கு போ பாடத்துக்கு போனி இதப்படி அதப்படி எந்த ஒரு இதுவுமே இவ்வந்த இஷ்டத்துக்கு தான் நாங்கள் எல்லாமே செய்கிறோம், தேடி தேடி செய்கிறோம். ஆனா இவியல் வந்து எங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியும் கதைக்கிறதுக்கோ இல்லாட்டி விரும்பல தங்கட பிரச்சனையும் எங்களோட கலந்துக்கிறதுக்கு விரும்பல. ஏன்னு சொன்னா இவியல் நினைக்கணும் நாங்கள் எல்லாம் படிச்சுட்டோம், நாங்கள் கொஞ்சம் மேல போயிட்டோம், இவங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல தெரியாதுன்ற மனப்பான்மை இவங்களுக்குள்ள இருக்கு. அதனாடி இவியல் வந்து எங்களை ஒரு மட்டத்துக்கு எல்லாம் பாக்கணும், அதனாடி தான் இவியலால எங்க மனம் திறந்தங்களோட கதைக்க முடியல. நன்றி நன்றி. எங்களுடைய அழைப்பை நாங்கள் புரிந்து கொண்டோம். ஒரு தந்தையினுடைய ஒரு வேதனையினுடைய வெளிப்பாடாகத்தான் தந்தையர்களுடைய பிரதிநிதியாக அவர் பேசினார். பெற்றோர்களிடம் இருக்கக்கூடிய ஒரு மெனவெளி பிள்ளைகளுக்கு விரும்பி அவர்கள் விரும்பினே எல்லாம் செய்கின்றோம் ஆனால் எங்களை எப்பொழுதுமே எதிரிகளாக பார்க்கின்றார்கள் என்ற ஒரு மெனவெளியை. பிரணவன், பிள்ளைகள் பெற்றோர்களை எதிரிகளாகத்தான் பார்க்கிறார்கள், ஏன் அப்படி பார்க்கிறார்கள், என்ன நினைக்கிறீங்க? அப்படி என்ன சொல்லலாம், அப்படி பார்க்கற இல்ல. சம்டைம்ஸ் வந்து சில பேரண்ட்ஸ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டேன். லைக் நாங்க ஒரு சீரியஸான விஷயத்த சொல்ல போனா லைக் அந்த வடிவா இருந்து பொறுமையா கேட்க மாட்டாங்க. லைக் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் காணாது. ஸோ அதனாலயே நாங்க வந்து நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட கூட கதைப்போம். லைக் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. இந்த சேம் ஏஜ் தானே உங்களோட அந்த ஒரே வேவ்ஸ் இருக்கும். இல்லை இப்போ இன்னொரு பிரச்சனை சொன்னார். இப்போ கொஞ்சம் நீங்கள் வளர்ந்தோன்னு பெற்றோர்களை பட்டிக்காடுகள் இல்லை அவர்களுக்கு டெக்னாலஜி, நீங்களும் டெக்னாலஜி பற்றி காய்ச்சி டெக்னாலஜி தெரியாது, லாங்குவேஜ் தெரியாது, இந்த நாட்டினுடைய நுணுக்கங்கள் சூக்குமங்கள் தெரியாது என்றதுனாலே அவர்கள் ஒரு பட்டிக்காடல பட்டிக்காடு என்று அவர் சொன்ன விஷயம் வந்து அவர்கள் அறியாமல் இருக்கிறார்கள். அறியாமை அவர்களிடம் இருக்கிறது, அவர்களிடம் கதைச்சு பிரயோசனம் இல்லை. இப்படியான மனப்பாங்கு உங்களோட பருவத்தில் உள்ள பிள்ளைகள் அப்படி கதைச்சிருக்கிறாங்களா? இல்லை அப்படி கதைக்கல. என்னென்னா லைக் அவங்க பட்டிக்காரா இருந்தாலும் அவங்களால தான் நாங்கள் இப்போ நாங்கள் லைக் ஒரு படித்த நல்ல லைக் பிள்ளைகள் அப்படி நினைக்கிறாங்க சொல்லலாம். நாங்கள் அவங்கள அப்படி அப்புறம் லைக் யோசிக்கிறேன் அப்படி நாங்கள் வந்து எப்பவும் பாசிட்டிவாக தான் யோசிப்போம். ஆனால் சம்டைம்ஸ் பேரண்ட்ஸ் செய்கிற விஷயங்கள் தான் எங்களை லைக் அந்த என்கரேஜ் பண்ண மாட்டேது லைக் கதைக்கிறதுக்கு ஃப்ரீயாக. ஸோ லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் சொல்கிறாங்க தான் உடனே ரூமுக்கு போகிறாங்க ரெண்டு. ஆனால் அவங்க லைக் தெரியாது லைக் இப்போல்லாம் படிப்பு சரியான ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் ஸ்கூலில். ஸோ லைக் போன உடனே சரியாக டயர்ட் ஆகிடும் உடம்பு. ஸோ லைக் நான் வீட்டை போய் ரூமுக்கு போய் அப்படியே படுத்த அப்படி நித்துக்கொண்டாலும் அவங்க நினைப்பாங்க இவன் என்ன மேலே ஃபோனில் என்ன செய்கிறானா, யாரோட கழிக்கிறானா, ஸ்கைப் பண்ணுறானா, ஃபேஸ் டைம் பண்ணுறானா, லைக் அந்த அவங்கள அறியாமலையா இல்லை ஏ அதை வரும் தீம். நாங்கள் கீழே போனால்
யாரோட கதைச்ச ஏன் இப்படி டைம் வேஸ்ட் பண்றேன், சும்மா தேவையில்லாத பழியை போட்டால் எங்களுக்கு இன்னும் கோவம் வரும். ஸோ அதனாலே நாங்கள் லைக் அந்த டிஸ்டன்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ண வேண்டிய நிலைமை. பிரச்சனைகளை தவித்துக்கொள்ள பார்க்கின்ற உங்களுடைய ஓரம் ஒதுங்கிக் கொள்கின்ற தன்மை, தங்களை எதிரிகளாக பார்க்கிறீர்கள் என்ற ஒரு மனப்பதிவை பெற்றோர்களுக்கு கொடுத்திருப்பதை நீங்களும் உங்களை போன்ற சிறுவர்களும் சற்று மனதில் எடுக்க வேண்டும் என்று நான் தனிப்பட்ட ரீதியாக விரும்புகிறேன். இன்னும் ஒரு நேர் அழைப்பிலே வணக்கம். ஹலோ வணக்கம். வணக்கம், நான் ஜெகன் கைப்பன். வணக்கம் ஜெகன், சொல்லுங்க. நான் இது என்னுடைய சொந்த ஒப்பீனியன் என்னென்றால், அவர் புல்லிங் பண்றதா இருந்தால் அவர் ஒரு ஒரு மார்ஷல் ஆர்ட்ஸ் கோர்ஸுக்கு அனுப்பணும் அல்லது ஜிம்முக்கு அனுப்பணும். இது ரெண்டு ஒன்றுல அவர் ஒரு சிக்ஸ் ஒரு ஒன் இயர்ல அவர் ஓகே ஆயிடுவார். அடுத்தது எனக்கு அவர் நின்று கொண்டிருந்த ப்ரோக்ராம எனக்கு பார்க்க ஒரு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு. நீங்க எனது வேண்டுகோள், இந்த கரை நேரம் அவர் நின்று கொண்டிருக்கிற நான் பார்த்து கொண்டிருக்கேன், அது எனக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள். நன்றி நன்றி. தேங்க்யூ. தமிழிலே ஒரு பாடல் இருக்கின்றது, ஆட்டத்தை பார்த்திடாமல் ஆளை ஆளை பார்க்கிறா என்று. நாங்கள் ஆட்டத்தை பற்றி பார்ப்போம், ஆளை நாங்கள் நிகழ்ச்சியை ஒழுங்குபடுத்துபவர்கள் ஆளை பார்ப்போம், நாங்கள் நேர்கள் ஆட்டத்தை பார்த்து இந்த கருத்துக்களை சொன்னீர்கள் என்றால் நல்லா இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். அதிலே ஒரு ஒரு விதமான நோக்கங்களுக்காக, ஒரு மறைமுகமான நோக்கங்களுக்காக, கலையம்சத்துக்காக இந்த திட்டங்கள் அப்படி இருக்கின்றது. எனவே நீங்கள் அழகியலை பற்றி யோசிப்பதை விட ஆழமான கருத்தியர்களை பற்றி யோசிப்பது இந்த நிகழ்ச்சியை அழகு செய்யும் என்று நான் நம்புகின்றேன். இந்த நேரத்தை புறமதியாக்கும் என்று நான் நம்புகின்றேன். முதலும் ஒரு நேர் அழைத்த பொழுது நான் அந்த விடயத்தை கூறியிருந்தேன். குலசமா, நான் நீங்கள் சொல்லியிருக்கேன். ஒரு அடையாள சிக்கல் என்ற சங்கதி இருக்குது ரெண்டு பகுதியில். அந்த பதின்ம முன் பதின்ம பருவம் அல்லது பதின்ம பருவத்தில் இருக்கிறவருக்கும் ஒரு கொஞ்சம் வளர வளர வந்து அவர் ஒரு சர்வதேசமயப்படுத்தப்பட்ட ஒரு சூழலில் வாழைக்குள்ள அவருக்கு ஒரு அடையாள சிக்கல் ஒன்று இருக்குது. அதே போல் இந்த பெற்றாருக்கு பெற்றாருக்கும் வந்து அடையாள சிக்கல் இருக்குது. இங்கே நாங்கள் இதில் அதிகாரத்தை காட்டியலாத நிலைமையில் இருக்கிறோமேன்ற மாதிரி. ஆனால் வந்து பெற்றாரை வந்து குறைச்சி மதிப்பிடுற அண்டர் எஸ்டிமேட் பண்ணுற ஒரு தன்மை வந்து இந்த பதின்ம பருவத்தில் உள்ள ஆக்கட்டை இருக்குது. ஆனால் பெற்றோர்களே குறைச்சி மதிப்பிடுறது ஆனால் பெற்றோர் வந்து அவைகளும் விட அல்லது அவைக்கு குறையாத அளவுக்கு ஆற்றல் மிகுந்தவர்கள். அவர் வந்து இடர்பாடுகள் இடிபாடுகள் எல்லாத்துலேயும் இருந்து தாண்டி வந்து ஒரு ரெண்டாவது மூன்றாவது நாடுகளில் வந்து அதுக்கு அடப்ட் பண்ணி தங்களை வந்து அதுக்கு பரிச்சயமாக பிறந்து வருவதை போல. அப்போ அவர்களால் வந்து எல்லாத்துக்கும் வந்து தங்களை பரிச்சயப்படுத்தி கொள்ள முடியும். இவர்களுக்கு தெரியாமலே அவர்கள் வந்து இந்த சூழலை வந்து மொழியை தாண்டி மொழியன்ற அந்த தடையை தாண்டி அவர்களுடைய அறிவு அல்லது அறிவுக்கும் தாண்டி விஷ்ணம் அல்லது அனுபவம் ரெண்டும் அவைகளுக்கு ஞானமும் அனுபவம் வச்சு அவைகள் வந்து இட போடுகின்ற நிறைய விஷயங்கள் அவைகளுக்கு அது சரியான ஒரு மொழி ரீதியாக அல்லது இவைன்ற அந்த லைனில் போய் விளங்கப்படுத்த தெரியல ஒழிய இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது வந்து அவர்கள் உணர்கிறார். இல்லை, அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பெற்றோர்கள் அதாவது மூத்த சந்ததி தனியே தாங்கள் பிறந்து வளர்ந்து தங்களுடைய மண்வாசனையோடும் காற்றோடும் தாங்கள் பின்னி பிணைந்து வளர்ந்த அந்த சூழலோடு மட்டும் வாழ்ந்தவர்கள் அல்ல. திரைக்கடல் ஓடி எத்தனையோ நாடுகளை தாண்டி புதிய நாடு, புதிய கலாச்சாரம், புதிய பண்பாடு, புதிய மொழி, புதிய மனிதர்கள், புதிய தொழில்துறைகள் என்று ஏராளமானவற்றுடன் போட்டி போட்டு மோதிக்கொண்டு முகத்திலே புண்களோடு தான் இந்த குழந்தைகளை வளர்த்திருக்கின்றார்கள். எனவே அவர்களால் இந்த சிறுவர்கள் இந்த இளைஞர்கள் சொல்கிற இந்த தொழில்நுட்பத்தையோ அல்லது இந்த அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறார்கள் என்ற விஷயத்தையோ நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை புரியப்படுத்துவதற்கான முயற்சியை நீங்கள் எடுக்க வேண்டும் என்ற ஒரு குரல் அந்த குரலில் ஒரு வகையான நியாயம் இருக்கின்றது. உலகத்திலே புரிய முடியாது என்ற விஷயங்கள் ஒன்றும் இல்லை. ஒருவனுக்கு ஒரு விடயத்தை புரிய முடியவில்லை என்றால் புரியும்படியாக கூறாதது கூறுபவனுடைய தவறு. இது பெற்றோர்களுக்கும் பொருந்தும், பிள்ளைகளுக்கும் பொருந்தும் என்று நான் நினைக்கிறேன். இனிமே ஒரு நேயரை நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வதற்கு முன்னதாக அழைத்து விடலாம் என்று நினைக்கிறேன் மிக வேகமாக. ஹலோ வணக்கம். வணக்கம். நான் இப்ப பிறனவன் முக்கியமா என்ன பிரச்சனை என்று சொன்ன இங்க வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கூடுதலான திணி. ஹலோ சொல்லுங்க, கேக்குது சொல்லுங்க. நீங்க தொலைக்காட்சி சத்தத்தை குறையுங்க. உங்களுக்கு
ஹலோ, வேகமா சொல்லுங்க, நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்துட்டோம். தொலைக்காட்சி ஹலோ, என்னன்னு சொன்னா வந்து நாங்கள் பிள்ளைகளுக்கு கூடுதலான திணிப்பு செய்கிறது பண்றது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வந்து அவர்கள்ட்ட நாங்கள் வந்து விடிய காலையிலேயே எழும்பி போயிருவோம் வேலைக்கண்டு. அப்ப வேலைக்கண்டு போனா வந்து பிள்ளைகளுக்கு வந்து வேலையால வந்தோன்னா டப்பட்டு இப்ப இதுக்கு ஸ்விம்மிங் குட்டிக்கொண்டு போறது, அப்புறம் டியூஷனுக்கு குட்டிக்கொண்டு போறது, ஒரு டியூஷனுக்கு இல்லை ரெண்டு மூணு. நான் முதல் ஐபிசில நீங்களோட உங்களுடைய ப்ரோக்ராம பார்த்து கொண்டு இருந்தேன். அதுபடியா வந்து கூடுதலா வந்து பெற்றோர்களுக்கும் சும்மா கூடத்தான் இங்க தெரியாத பிசினஸ் அது இதுன்னு சொல்லி வந்து அப்படி ஒரு சுமையும் இருக்கின்றது. இருந்தும் அவருக்கும் அங்க ஸ்கூல்ல புள்ளி பண்றபடியால் பெற்றோர்களாகிய நாங்கள் தான் அனுசரிச்சு போகணும் நினைக்கிறேன். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்ததால் உங்களுடைய அழைப்பை தொடர்ச்சியாக கேட்க முடியவில்லை, ஆனால் உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய இறுதி நேரத்தில் இப்ப ஜெயந்தி, அனுஷன், நீங்களும் இந்த சமூகத்தில் இருக்கிறீங்க, அம்மாவும் அப்பாவுமாக அம்மாவும் குழந்தையமாக இருக்கிறீர்கள். இப்ப இந்த பாத்திரங்கள் மதன் சுகுணா என்ற பாத்திரங்கள் இருந்து வெளியே வந்து நீங்க சொல்லுங்க. ஜெயந்தி, நீங்க ஒரு அம்மாவா கதைங்க, இந்த பிரச்சனை உங்களோட வீட்டுக்குள்ள இருக்கா, நீங்க எப்படி கையாளுறீங்க? பிள்ளைகளோட வந்து இப்ப மூன்று பிள்ளைகள் எனக்கு, இப்ப மூத்த பிள்ளை 20 வயசுன்னு சொல்லி சொன்னா அவர் வந்து கதைக்க வரைக்கும் நான் 20 வயசுக்கு மாற வேணும். அப்படி மாறி அவரோட சேர்ந்து கதைச்சு அவருக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஃப்ரெண்ட்லியா வந்து ஃபேஸ்புக் பார்க்க போறீங்க, ஃப்ரெண்ட்லியா வந்து கதைக்கும் போது அவர்கிட்ட மனசுல என்ன இருக்கு அப்படி இப்படி எந்த ஒரு படிப்போ கோம்போ கொண்டு அப்பூ ராசா செல்லம் கொண்டு கூப்பிடுங்க, அது கடைசி வரையும் நடக்கும். நாங்க ரூட்டா போயோ அல்லது பிள்ளைகளோட வந்து இதண்டினால் அந்த பிள்ளைகிட்ட நாங்க எந்த இதையும் குறையில்லாது. நீங்களும் ஒரு பையனா இருக்கிறீங்களா என்ன? இப்ப அனுஷனா சொல்லுங்க, எனக்கு மதன் வேண்டாம். அனுஷன், குடும்பத்தில் இதெல்லாம் இல்லை, நாங்கள் நோவில் அழகிறது, ஆனால் இப்போ வேற குடும்பத்தில் கண்டிருக்கிறேன் செய்யறது. ஸோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வேற மாத்தணும். எப்படி எப்படி ரிலேஷன்ஷிப் இருக்கணும்? இப்போ ஃபேமிலியாக இருக்கிற மாதிரியும் நான் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியும் இருக்கணும். அந்த ஒரு ஃபேமிலின்றா நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் ஃப்ரெண்ட்ஷிப்னா நீங்கள் கூட கதைப்பீங்க. அந்த நீங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஃப்ரெண்ட்ஸோடு வேறு மாதிரி கதைப்பீங்க, வீட்டில் அப்படி கதைக்க மாட்டீங்க. நன்றி. நல்ல ஒரு ஆழமான கருத்தை ரெண்டு வரியில் சொன்னார். பெற்றோர்களுடன் சொல்லுவீர்கள், நண்பர்களுடன் கதைப்பீர்கள். அது மிக ஆழமான, அதை நீங்கள் புரிந்து கொண்டு சொன்னீங்களோ தெரியல, ஆனால் மிக ஆழமான ஒரு தத்துவம். பெற்றோர்களுடன் நாங்கள் சொல்லுவோம், நண்பர்களுடன் கதைப்போம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஹியரிங்குக்கும் லிசனிங்குக்கும் இருக்கிற இடைவெளியை போடுதான் இந்த பிரச்சனை. நல்லது, இவர்கள் இருவருமே உண்மையிலே தாயும் மகனும், ஆனால் இதில் நடிவாகத்திலேயும் தாயும் மகனுமாக இன்று நடித்திருக்கிறார்கள் எங்களுடைய பிரச்சனையிலே. நன்றி. இறுதியாக இன்னும் ஒரு 2 நிமிடத்தில் நிறைவு செய்ய வேணும். அஞ்சு, நீங்கள் கன நேரமாக இதை மௌனமாக பார்த்து கொண்டு இருக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கு பிறகு இப்போ இந்த நேரோட அழைப்புக்கு பிறகு மிகச் சுருக்கமாக சொல்லுங்க, ஒரு ஒரு 30-40 செகண்ட்ஸில் நீங்கள் என்ன பார்க்க? நான் முக்கியமாக மற்றவர்கள் கதைத்ததை விட இவர்களுடைய அந்த நடிப்பில் இருந்த ஒரு விஷயத்தை நான் சொல்ல வேணும் நினைச்சுன்னா முடியல. இடையில மகன் அம்மா வந்து மகனிட்ட கேட்டுக்கொண்டிருந்தா என்ன பிரச்சனை என்ன பிரச்சனை உண்டு, மகன் சொல்லி கொண்டிருக்கிறார் ஒரு பிரச்சனையும் இல்லையுண்டு, இதுதான் பிரச்சனை. அம்மா அம்மா அதிகமான நானும் பெற்றோர், எனக்கு 3 பிள்ளைகள் இருக்கணும். நான் வந்து பெற்றோரை குறை சொல்ல, ஆனா இது ஒரு முக்கியமான பிரச்சனை எங்களோட தமிழ் பெற்றோர்களிடம் இருக்குது. இல்லாத பிரச்சனையும் இல்லாத பிரச்சனையும் உருவாக்குறது, பிரச்சனை இருக்காது. என்ன பிரச்சனைனு கேட்டு கேட்டு ஏதோ பிரச்சனை இருக்கு, அப்ப பிள்ளைக்கு வந்து அதை ஹேண்டில் பண்ண தெரியாது. என்ன அம்மா இப்படி கேட்கிறாண்டேக்குள்ள பிள்ளை சிரிச்சினாக்கும், அந்த ஒரு பிரச்சனை இருக்குது, அதை கொஞ்சம் யோசிக்கணும் பெற்றோர். நல்லது நேயர்களே, நான் நினைக்கிறேன் ஒரு நல்ல பொழுது இந்த ஒரு மணி நேரம் நிறைய விஷயங்களை இதனுடைய ஆள் அகலங்களோடு மூன்று சந்ததியினுடைய மூளை செலவுகளோடு நாங்கள் இந்த விடயத்தை புரிந்து கொண்டோம். இறுதியாக நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரத்துக்கு வந்திருப்பதனாலே ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக இங்கே வந்திருக்கின்ற கருத்துறையாளர்கள், நடிவாகம் ஏற்ற உங்கள் அழைப்பில் இணைந்து கொண்ட அழகான கருத்துக்களை சொன்ன நேர்கள் உங்கள் அனைவருக்கும் ஐபிசி தமிழ் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய ஆழமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்றோம். அன்பு உறவுகளை மீண்டும் புதியதொரு வாரத்திலே புதியதொரு கருப்பொருளுடன் முரணும் முடிவு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வந்து விடைபெற்றுக் கொள்ளும் சாம் பிரதீபன். நன்றி.